நீங்க ஆரம்பிக்கலாம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வணக்கம் நேர்ஜி, நான் உங்க விஜயராஜா. சந்திப்போம் சந்திப்போம் நிகழ்ச்சி நிகழ்வு ஆறு. ஏய் மதுர தமிழோசை, உலகமெல்லாம் பருவம் வகை செய்தல் வேண்டும் அப்படின்னு பாரதி சொன்ன கூற்றிருக்கிறங்க. உலகம் முழுவதும் இயங்குகிற தமிழ் பள்ளிகளா இருக்கட்டும், தமிழ் சங்கங்களா இருக்கட்டும், அடுத்த தலைமுறையினருக்கு தமிழ் மொழியை எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறதுல மும்முரமா எல்லாருமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமதி சௌந்தரநாயகி வைரவன். இவங்க வந்து சிங்கப்பூர்ல இயங்கிக்கிட்டு இருக்க கலமஞ்சரி அப்படிங்கிற இயக்கத்தோட நிறுவனர். இவர் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பாடகி, சிறந்த பேச்சாளர், நல்ல எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர், நூலாசிரியர் அப்படின்னு இவங்களை பத்தி அடுக்கிட்டே போலாம். ஒரு சிறந்த பெண்மணி, சிங்கப்பெண். இன்னைக்கு நம்ம அவங்க கூட தான் பேச போறோம், வாங்க பேசலாம். வணக்கம் திருமதி வைரவன், எப்படி இருக்கீங்க? வணக்கம், நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? வலைத்தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். வலைத்தமிழுக்காக எனக்கு என்னை நேர்காணல் காண்பதற்கு உங்களுக்கு என்னுடைய நன்றி. மிக்க நன்றி திருமதி வைரவன். நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல பாடகியா இருக்கீங்க, சிறந்த பேச்சாளரா இருக்கீங்க, நல்ல நூலாசிரியரா இருக்கீங்க, பத்திரிகை ஆசிரியரா இருக்கீங்க. இப்படி இவ்வளவு பரிமாணங்கள், ஒரு வெற்றிகரமான பெண்மணியா சந்தோஷமா இருக்கீங்க, இதோட ரகசியம் என்ன? எங்களோட நேர்களோட பகிர்ந்துக்க முடியுமா? ரகசியம் அப்படிங்கிறது பெரிய ரகசியம் எதுவும் கிடையாது. எல்லா மனிதர்களுக்கும் உள்ள ஒரு உந்துதல், நாமும் ஏதாவது சாதிக்க வேண்டும், நாமும் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆவல், அதுதான் அடி மனதில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும். சிறு வயதில் இருந்தே வெளி உலகத்தோடு அதிக தொடர்பு இருக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்துல விடிகாலையில் எந்திரிச்சதுமே எனக்கு சிறு வயதில் இருந்தே நியூஸ் பேப்பர் வாசிக்கிற பழக்கம் எப்பவுமே இருக்கும். சோ அதனால வெளி உலகத்தோட தொடர்பு உண்டு, ஒரு சிறு வட்டத்திற்குள் இல்லாமல் நிறைய பேரை சந்திக்க வேண்டும், பேச வேண்டும் என்ற ஆவல் எப்போதுமே அந்த ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் கிட்ட இருக்கும். அது அதை வச்சு வி ஹாவ் டு டூ மோர் திங்ஸ், அந்த மாதிரி ஒரு டிட்டர்மினேஷனோட எதையுமே செய்யறது. தோல்வி வந்தாலும் அதற்கு பயப்படாம, யாராவது ஏதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு அதை நினைக்காம, அதுல அடுத்த ஸ்டெப் என்ன செய்யலாம்னு ஒரு நிதானத்தோட ஒரு யோசிச்சு செய்யக்கூடிய தன்மை என்கிட்ட எப்பவுமே இருந்தது வந்து ஒரு சஸ்டைனபிலிட்டிக்கு ஒரு ஒரு ஃபீச்சர் அப்படின்னு வேணா சொல்லலாம். ஐ டோன்ட் அஃப்ரை ஐ எம் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப், இது செய்யலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட பயணிக்கிறது. கடமையை செய் பலனை எதிர்பாராதே. கண்டிப்பா. இப்போ நீங்க தமிழரோட மரபு வழியான மிக பழமையான இசை செல்வம் அப்படின்னா நம்மளோட தமிழ் இசை இல்லைங்களா? சங்கத்தமிழ் அப்படிங்கிறது இயல் இசை நாடகம், இந்த வந்து மூன்று விஷயங்கள் தான் அதுல முக்கியமா இருக்கு. தமிழ் இசையில உங்களுக்கு எப்படி ஆர்வம் வந்து, ஏன்னா வந்து இது வந்து அடுத்த தலைமுறையினருக்கு தமிழ் இசையை எடுத்துட்டு போகணும், இல்ல தமிழ் இசையில நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி உங்களுக்கு வந்தது? இதற்கான உந்துதல் சின்ன வயசுலயே உங்க மனசுல இருந்துதான், இல்ல இது வந்து தற்செயலா ஏற்பட்ட ஒரு விஷயமா? இசை என்பது பாடணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து சிறு வயதிலேயே இருந்ததுன்னு சொல்லலாம். தமிழ் இசையை வளர்க்கணும் அப்படிங்கிற எண்ணம் சிறு வயதிலே இருந்தது அப்படிங்கிறது கிடையாது. நான் வளர்ந்தது எல்லாமே இந்தியால. இந்தியால வந்து இட்ஸ் இங்கிலீஷ் இஸ் மோர் டாமினன்ட் தேன் தமிழ் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். அதனால இங்கிலீஷ் லாங்குவேஜ் மேலதான் எனக்கு சின்ன வயசுல எல்லாம் ஆர்வம் அதிகம். தமிழ் இஸ் அ சப்ஜெக்ட் மஸ்ட் படிக்கணும், ஆனா நீங்க தமிழ்ல பேசினா உங்களுக்கு அங்க உங்களுக்கே தெரியும், இந்தியால வந்து இங்கிலீஷ் பேசினாதான் ஒரு ஸ்டைலிஷ் அப்படிங்கிற மாதிரி வருது. நான் சிங்கப்பூருக்கு கல்யாணம் பண்ணி 93 வந்தேன். வரும்பொழுது இந்த சிங்கப்பூர், இலங்கை, மலேசியா போன்ற நாடுகளில் இந்தியாவை விட தமிழுக்கு அதிக மதிப்பு கொடுக்கப்படுகிறது. அதை இங்க வந்து நான் உணர்ந்தேன். அதே மாதிரி சிங்கப்பூர்ல கவர்மெண்டே தமிழ் மொழி வந்து ஆட்சி மொழி, 4 அதிகாரத்துவ மொழிகளில் தமிழும் ஒன்று. அதனால தமிழை வளர்ப்பதற்காக மக்களும் சரி அரசாங்கமும் சரி நிறைய முயற்சிகள் எடுத்து வருகின்றனர். ஏப்ரல் மாதம் ஒரு மாதம் முழுவதும் தமிழ் மொழி விழாவாக இங்கு கொண்டாடப்படுகிறது. உலகத்திலேயே சிங்கப்பூரில் மட்டும்தான் ஒரு மாத காலம் தமிழுக்கு விழா எடுக்கப்படுகிறது. இந்த இது கவர்மெண்ட் ஆதரவோடு இந்த நிகழ்ச்சிகளை வளர்தமிழ் இயக்கம் முன்னின்று நடத்துகின்றது. சோ இங்க பாத்தீங்கன்னா மொழி, தமிழ் மொழி, கலை, கலாச்சாரம், இதை வளர்ப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட அந்த அமைப்பும் அந்த திருவிழாவும் என்று சொல்லலாம். இங்க தமிழ வந்து எங்களுடைய என்னுடைய குருவுடைய பள்ளி வந்து ஒரு 2 பங்கு பெற வாய்ப்பு பெற்றது. நான் கலாமஞ்சரி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 2017 18 16 17 இஃப் ஐ நாட் மிஸ்டேக்கன்.
அந்த சமயத்துல நீங்க தமிழ்ல தான் பாடணும், தமிழ் பாடல்களைத்தான் பாட வேண்டும் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, பொதுவா கீர்த்தனைகள் அப்படிங்கும் பொழுது தெலுங்கு சமஸ்கிருதம் இததான் பாடிட்டு இருப்போம். முழுக்க முழுக்க தமிழில் பாட வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு அப்பொழுதுதான் வந்தது. எப்படி எடுத்து தமிழில் பாடலாம் அப்படின்னா, கடவுளை சமயம் சார்ந்து நிறைய நிகழ்ச்சிகள் எதுவுமே செய்யக்கூடாது, அங்கு மொழிக்கு தான் முக்கியத்துவம். அப்படின்னா என்ன செய்யலாங்க, இல்லதான் தமிழ் இசை தமிழ் சான்றோர்கள் இயற்றிய பாடல்களை எடுத்து புதிதாக அதற்கு இசை வடிவம் கொடுத்து ஏன் நம்ம ஒரு நிகழ்ச்சி படைக்க கூடாது கூடாதுன்னு சொல்லி, அப்பத்தான் கணியன் பூங்குன்றனார், ராமலிங்க அடிகளார், கம்பராமாயணம், இந்த மாதிரி இதிகாசங்கள், இந்த மாதிரி தமிழ் சான்றோர்கள் இவர்கள்லாம் எழுதிய பாடல்களை எடுத்து என்னுடைய குரு வந்து இசை அமைத்து ஒரு நிகழ்ச்சி படைத்தோம். இந்த நிகழ்ச்சி பெரிய வரவேற்பு பெற்றது. அப்பதான் எனக்குள்ளேயே தெரிஞ்சது, நமக்கு எத்தனை அறிஞர்கள் தமிழ் சான்றோர்கள் எத்தனை விதமான பாடல்களை நமக்காக கொடுத்திருக்கிறார்கள். அதுவும் சிங்கப்பூர்ல தமிழுக்கு நிறைய ஆதரவு இருக்கின்றது. அதை வைத்துத்தான் ஏன் தமிழ் இசையை முன்னிறுத்தி நாம் ஒரு நிறுவனம் அமைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் அப்படி வந்ததுதான். அதோடைய அடிப்படையில தான் கலாமஞ்சரி நிறுவனம் அமைக்கப்பெற்று தமிழ் இசை, ஏன்னா நிறைய இசை பள்ளிகள் இருக்கின்றன, அவை அனைத்தும் எல்லா கர்நாடக சங்கீதம், தமிழ், சமஸ்கிருதம், தெலுங்கு, எல்லா தெலுங்கு எல்லா மாதிரியான பாடல்களையும் அவர்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நாம் ஏன் தமிழ் கீர்த்தனைகள், தமிழ் வர்ணம், தமிழ் கீதம் இதை எடுத்து செல்லக்கூடாது அப்படின்னு எங்களுடைய பள்ளியில பாத்தீங்கன்னா ஃபுல்லா தமிழ் கீதம், தமிழ் வர்ணங்கள் தான். அத கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாக கொண்டு தமிழ் இசையை வளர்க்கும் பள்ளியாக அமைப்பேன். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே அப்படின்னு பாத்தீங்கன்னா திருப்பு முனை அப்படின்னு வளர்க்கும் இல்லைங்களா. உங்களோட வாழ்க்கையில திருப்பு முனை அப்படின்னு சொன்னா எந்த விஷயத்த சொல்வீங்க, எந்த சந்தர்ப்ப சூழ்நிலையில அந்த திருப்புமுனை அமைஞ்சது அப்படின்னு நீங்க எங்களோட பகிர்ந்துக்கோங்களேன். திருப்பு முனை வந்து பல நேரங்களில் திருப்பு முனைகள், ஒரு திருப்பு முனை அல்ல, திருப்பு முனைகள் அமைந்திருக்கின்றன. நான் பள்ளி படிப்பு படித்தது காரைக்குடியில். அது வரைக்கும் வந்து ரொம்ப ப்ரொடெக்டட், ஸ்கூலுக்கு போகணும் வரணும் அந்த மாதிரி ஒரு சூழல். ஸோ அது முடிச்சுட்டு காலேஜ் போனது எத்திராஜ் மகளிர் கலைக்கல்லூரி சென்னையில், அதுவும் வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி படிக்கிற மாதிரி ஒரு சூழல். அந்த ஒரு சூழல் வந்து பல பல மாநிலங்களில் இருந்து வரும் பெண்களோடு பழகும் வாய்ப்பை எனக்கு கொடுத்தது. பல கலாச்சாரத்தை, இந்திய கலாச்சாரம் பலவற்றை பார்க்கும் வாய்ப்பை எனக்கு கொடுத்தது. அது ஒரு எக்ஸ்போஷர் அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு நல்ல ஒரு கான்பிடன்ஸ், நம்மளுடைய எண்ணங்கள் விரிவடைவதற்கு அது ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்தது. அது ஒரு திருப்பு முனை, நல்ல ஒரு கான்பிடன்ஸ். அதெல்லாம் திருப்பி இங்க வந்துட்டு 2000ல இன்டர்நெட், வெப் பேஜ் டிசைனிங் இதெல்லாம் வந்து வென் இட் வாஸ் ஆல் கம்மிங் அப், அந்த கோர்சஸ் எல்லாம் எடுத்துட்டு நான் வெப் பேஜ் டிசைனிங் படிச்சுட்டு என்னோட சொந்த இ மேகசின் 2000ல ஆரம்பிச்சது. அது ஒரு திருப்பு முனை. அப்போ நான் வந்து ஒரு டிப்ளமா இன் ஃப்ரீலான்ஸ் ஜேர்னலிசம், சும்மா ஒரு போர் அடிக்குது ஏதாவது படிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சிங்கப்பூர் 93 வந்துட்டு 97 எனக்கு பையன் பிறந்ததும், 98ல் ஐ ஸ்டார்டட் அ கோர்ஸ். சரி நம்ம வீட்டில் ஏதாவது சும்மா தானே இருக்கோம், நம்ம ஏதாவது படிக்கலாம்னு சொல்லி அந்த கோர்ஸ் நான் எழுதுனப்ப தான் லண்டன் ஸ்கூலோட டிப்ளமா, அது வந்து இது லாங் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன். அந்த இது படிக்கும் பொழுதுதான் எனக்குள் இருக்கும் எழுத்தாளர் என்ற ஆற்றல் என்னிடம் வெளிப்பட்டது. அதை வைத்துக் கொண்டு அடுத்து என்ன செய்யலாம் அப்படி என்று அப்படிங்கிற ஒரு யோசனை வரும்பொழுதுதான் இந்த வெப்பேஜ் டிசைனிங் எல்லாம் அப்ப வந்துட்டு இருந்தது பாப்புலரா. அதையும் நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்மளே ஏன் சொந்த மேகசின் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, அது ஒரு பெரிய திருப்பு முனை. 2000 2001 அந்த சமய அந்த காலகட்டத்துல அதுதான் ஒரு பெரிய திருப்பு முனை. நானே என்னுடைய சொந்த இ மேகசின் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் முடிவு எடுக்க முடியும், யாரை சந்திக்க வேண்டும், எந்த ஆர்டிகல்ஸ் எழுத வேண்டும் அப்படின்னு. அதை வந்து அதை தளமாக வைத்து கொண்டு நான் நிறைய ஆர்டிகல்ஸ் எழுதினப்ப ஐ குட் மீட் லாட் ஆஃப் செலிபிரிட்டிஸ், ஐ குட் மீட் லாட் ஆஃப் பீப்புள். அது ஒரு நல்ல திருப்பு முனை. அதுக்கப்புறமாட்டி இப்போது கலாமஞ்சரி நிறுவனம் ஆரம்பிச்சது 2018, அது ஒரு திருப்பு முனை. ஒரு முக்கியமான திருப்பு முனைகள் அப்படின்னா இது மூணையும் சொல்லலாம். நல்ல ஒரு எழுத்தாளர் ஆவதற்கான அது ஒரு சந்தர்ப்பம். பாட்டு அப்படிங்கிறது ஒரு ஆஸ் அ ஸ்டூடெண்ட் ஐ வாஸ் பெர்ஃபார்மிங் இன் அ ஸ்கூல். ஒரு நிறுவனம் உருவாக்க ஒரு திருப்பு முனையானது இப்பொழுது. எவ்வளவோ திருப்பு முனைகள் இருந்திருக்கு, ஏன்னா அதுதான் ஒரு ஒரு மனிதனை வந்து பண்படுத்துற விஷயம் இல்லைங்களா. ஒரு ஒரு திருப்பு முனைகளையுமே நம்ம எப்படி வந்து எடுத்துக்கிறோம், எப்படி அதுல முன்னேறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா பார்க்கப்படுது எல்லாரோட. இப்ப வந்து
இசை தமிழ வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க வந்து கலாமஞ்சரியை தொடங்கினீங்க இல்லைங்களா. இயல் இசை நாடகம் மூலமா அதை வந்து வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எப்படி வந்து? பொதுவா நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தா நடன நிகழ்ச்சிகளோடு பாட்டு இசையும் நாட்டியமும் சேர்ந்து இருக்கும். அதுதான் பொதுவான நிகழ்ச்சிகள் நமக்கு பார்க்கும் பொழுது. இந்த தமிழ் இலக்கியங்கள் அப்படிங்கறது ஆத்திச்சுடி திருக்குறள் இதெல்லாம் எடுத்து பாடினீங்கன்னா சங்க தமிழ் அந்த காலத்து தமிழில் எழுதப்பட்டிருக்கின்றன. இவற்றை நாம் பாடி விடலாம், இதற்கு மியூசிக் போட்டுடலாம், நம்ம பாடிடலாம், டான்ஸும் நம்ம வந்து இதுக்கு செட் பண்ணி அதெல்லாம் நிகழ்ச்சியா படிச்சிடலாம். இந்த அர்த்தங்கள் எவ்வளவு தூரம் இளைஞர்களுக்கு போய் சேரும் என்பது ஒரு கேள்விக்குறி. இந்த தமிழை வந்து புரிந்து கொள்வது என்பது மிக கடினம். இந்த எல்லா இந்த சங்க இலக்கியங்களுக்கெல்லாம் நாம் பார்த்தால் அதற்கெல்லாமே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. கொடுக்கப்படாவிட்டாலும் அறிஞர்கள் பலர் இதில் ஒரு முனைவர் பட்டமோ ஏதோ ஒன்று அதில் செய்திருக்கின்ற முதுகலை பட்டமோ முனைவர் பட்டமோ பெற்று அதில் ஆராய்ச்சி பண்ணிய அந்த விளக்கங்களும் இருக்கின்றன, நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன. அதுதான் நான் நினைச்சேன், மூன்றையும் சேர்த்து இதையுடைய இதுல நிறைய விஷயங்கள் நல்ல பண்புகள் சொல்லப்பட்டிருக்கின்றன நம்மளுடைய இலக்கியங்களில். இந்த இலக்கியத்தை கொண்டு சேர்க்க வேண்டும் என்றால் அது புரிகிற மொழியில இப்போதைக்கு அது எப்படி எப்படி பேசப்படுகிறதோ அந்த மொழியில கொண்டு சேர்க்கப்பட வேண்டும். அதற்காகத்தான் ஒரு அந்த லிட்ரேச்சர் பார்ட்டையும் எடுத்து எய்தர் அந்த கம்பேர் ப்ரோக்ராம் கம்பேர் பண்றவங்களே அந்த விளக்கங்கள் கொடுப்பாங்க, இல்லாட்டி பல பரிமாணங்களில் அதை கொண்டு சேர்க்க நாங்கள் நினைக்கின்றோம். எய்தர் இன் டான்ஸ் ஃபார்ம் டிராமா ஃபார்ம், அப்ப ஒரு டிராமாவா ஒருத்தங்க வந்து அதை பேசி அதை செய்யறது, இல்ல கம்பீரே அதை வந்து கொண்டு போய் சேர்க்கிறது, இல்லாட்டி ஒரு பேச்சாளரை அழைத்து அந்த பேச்சாளர் அதை பற்றி பேசுவது. ஸோ நம்ம ஒரே ஃபார்மேட்டா நம்ம வச்சுக்கிறது கிடையாது, ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ்ல வந்து பல பரிமாணங்கள்ல அந்த அதற்கான விளக்கங்களையும் நம் இளைஞர்களுக்கு கொண்டு சேர்க்க நினைக்கின்றோம். ஆக மூன்று பரிமாணங்களும் எங்களோட நிகழ்ச்சிகள்ல இருக்கும். ஒன்னு பரதநாட்டியத்தை அடிப்படையாக வைத்து நடனம், கர்நாடக சங்கீதத்தை அடிப்படையாக வைத்து பாட்டு, இந்த லிட்ரேச்சர் பார்ட் ஏதோ ஒரு ஃபார்ம்ல, அதான் இயல் இசை நாடகம். பேச்சு தமிழ்ல அழகா அற்புதமா நம்ம கொடுக்கும்பொழுது சங்க இலக்கியங்கள்லாம் இந்த காலத்துல இருக்கிற மக்களோட மனசுல பதியும் அப்படிங்கிறது ஒரு ஆழமான உண்மை. அதை வந்து நீங்க அழகா கையாளுறீங்க அப்படிங்கிறது உங்களோட பேச்சுல இருந்தே தெரியுது. கலாமஞ்சரி அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை ஆரம்பிச்சிட்டீங்க, தமிழ் இசையை வளர்க்கணும்னு முடிவு பண்ணிருக்கீங்க, அதற்காக இயல் இசை நாடகம் அதெல்லாம் சூஸ் பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்க குடும்பத்துல இருக்கவங்க இதுக்கு நிச்சயமா சப்போர்ட் பண்ணிருப்பாங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா சிங்கப்பூர்ல இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் நீங்க 2018 ஆரம்பிக்கும் பொழுது அங்க இருக்க சமூகம் இதை எப்படி வந்து பார்த்தாங்க, இதுக்கு எந்த மாதிரி சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி உங்களோட அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்களேன். ஒரு சுருக்கமா சொல்லணும்னா அமோகமான வரவேற்பு இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்களா, நாங்க இதை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு நான் சொல்லி பேசும் பொழுதே இது நல்ல முயற்சி நிச்சயமாக செய்யுங்கள் என்றார்கள். பின்னர் எல்லா பள்ளிகளும் நாங்க ஆரம்பிக்கும் பொழுது எங்ககிட்ட வந்து நாங்க ஆக்சுவலி ஸ்கூல்னு ஆரம்பிக்கல, பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அப்படிதான் ஆரம்பிச்சோம். அப்ப எங்ககிட்ட வந்து எந்த ஸ்டூடெண்ட்ஸும் கிடையாது, ஐடியாஸ் மட்டும்தான் இருந்தது. ஸோ வி ஹேட் டு இன்வைட் த லோக்கல் ஸ்கூல்ஸ் டு பெர்ஃபார்ம். நாங்க அந்த மியூசிக்கெல்லாம் செட் பண்ணிட்டு சில ஸ்கூல்ஸ் இன்வைட் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லுவோம். முதலில் அதற்கு வந்து ஒரு அரங்கம் வேண்டும், அந்த அரங்கமே நேஷனல் லைப்ரரி போர்ட் டிஐஒய் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்துக்கு கீழே நீங்க நல்ல முயற்சி நல்ல ஒரு செய்யறீங்க, நல்ல குவாலிட்டி ப்ரோக்ராம்ஸ் நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னு சொன்னா அந்த அரங்கம் நாங்க என்எல்பி உங்களுக்கு ஃப்ரீயா கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி முதலில் எங்களுக்கு அரங்கமே எங்களுக்கு கொடுக்கப்பட்டது. சலுகை ஃப்ரீயாவே, நாட் சலுகை கட்டணம் கொடுக்கலாம், நீங்க அந்த இது வந்து வென்யூ சப்போர்ட் வந்து என்எல்பி கொடுத்தாங்க. அதுவே ஒரு பெரிய ஹியூஜ் சப்போர்ட் நமக்கு ஒரு நிகழ்ச்சி செய்யணுங்கல, ஓகே நம்ம தரமான நிகழ்ச்சி படைத்தால் என்எல்பி நமக்கு நேஷனல் லைப்ரரி போர்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தது. அப்புறம் அதோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பிஏ சிஸ்டம் இதெல்லாம் நம்ம வந்து பண்ணும் பொழுது நாங்க சில ஸ்பான்சர்ஸ் கிட்ட அப்ரோச் பண்ணும்போது உடனே அப்ரூவ் பண்ணாங்க, நல்ல இது நல்ல ஒரு இனிஷியேட்டிவ்மா நீங்க நிச்சயமா செய்யுங்க அப்படின்னு சொல்லி தடங்கள் இல்லாமல் எங்களுக்கு நாங்கள் கேட்ட ஸ்பான்சர்ஷிப்ஸ் எல்லாமே எங்களுக்கு கிடைக்க பெற்றது. அது பொதுமக்களிடம் இருந்து வந்த சப்போர்ட். அப்புறம் பள்ளிகள் எல்லாம் எப்படி சப்போர்ட் பண்ணாங்கன்னு கேட்டா, ஒரு பாட்டு நீங்க உங்களோட குழந்தைகளை அழைத்து கொண்டு வந்து பாருங்க பாடுங்கள், இதை நீங்க சொல்லிக் கொடுங்க அப்படிங்கும் பொழுது தயக்கம் இல்லாமல் அந்த பாட்டை எடுத்து எல்லா பள்ளிகளுமே யாருமே இல்லம்மா அப்படிங்கிற மாதிரி எதுவுமே
நோ நெகட்டிவ் ஆன்சர் இல்லாம வெரி குட்ஸ் ரொம்ப சந்தோஷம் நாங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணோம்னு சொல்லிட்டு நாங்க எடுக்கிற பாடல்கள் எல்லாமே ஒரு 90% புது டியூன்ஸ் போட்டுத்தான் எங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாமே நாங்க படிச்சிருக்கோம். ஏதாவது ஒவ்வொரு நிகழ்ச்சியில பாரதிதாசனார் பாரதியார் நிகழ்ச்சிகள்ல சில பாடப்பட்ட பாடல்கள் படைக்கப்பட்டிருக்கின்றன. முத்து தாண்டவ நிகழ்ச்சியெல்லாம் ஏற்கனவே படைத்த பாடல்கள் பாடப்பட்டன. சோ சில நிகழ்ச்சிகளில் அந்த மாதிரி பல நிகழ்ச்சிகள் வந்து எங்களுடைய ப்ரொடக்ஷன்ஸ் தான். அதெல்லாம் நாங்க சொல்லும் பொழுது அதை அவங்களும் அதை உள்வாங்கி கொண்டு அதை அவர்கள் மாணவர்களுக்கு கற்பித்து வந்து அவங்களும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. சோ ஸ்கூல்ஸ் எல்லாமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அதே மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் லோக்கல் ஆர்கனைசேஷன்ஸ் கிட்ட எல்லாம் நாங்க உங்களுடைய நிறுவனத்துக்காக நாங்க இதை செய்ய விருப்பப்படுறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்களுடைய அரங்கத்தையும் கொடுத்து அந்த டயத்தையும் கொடுத்து அவங்க எங்களோட பேசி அந்த மாதிரி எல்லா சப்போர்ட்டு அவங்க எல்லா ஆர்கனைசேஷன்ஸ் லோக்கல் தமிழ் ஆர்கனைசேஷன்ஸ் இந்தியன் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாரும் அந்த விதத்திலையுமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இதை அடுத்த இதுக்கு கட்டத்துக்கு நாங்க எடுத்து சொல்லணும் அப்படிங்கும் பொழுது தமிழ் மொழி கற்றல் வளர்ச்சி குழு இந்த மாதிரி தரமான நிகழ்ச்சிகளுக்கு அவங்க ஆதரவு நிதி ஆதரவு வழங்குவாங்க. நிதி என்பதுதான் ஒரு சவாலான ஒன்று ஒரு நிகழ்ச்சி நடத்தும் பொழுது. அவங்களுடைய எங்களுடைய பல நிகழ்ச்சிகளுக்கு அவர்கள் நிதி ஆதரவு கொடுத்துதான் நிறைய படைப்புகள் எங்களால் படைக்க முடிந்தது. நிறைய படைப்புகள் என்ன பிகர் பட்ஜெட்னு சொல்றோம்ல அந்த மாதிரி இதெல்லாம் வந்து தைரியமா எடுத்து செய்ய முடிஞ்சது. தமிழ் மொழி விழா அதுல 2020ல நன்னெறி தங்கம் அப்படின்னு சிங்கப்பூருடைய முதல் இலக்கியமாக கருதப்படுகின்றது அதை எடுத்து நாங்கள் படைத்தோம். அது தமிழ் மொழி விழாவில் கலாமஞ்சரி பங்கு பெற்றது. இதெல்லாமே ஒரு பெரிய அங்கீகாரம் தான். லிஷா அமைப்பினரோடு 2 வருடங்கள் கலாமஞ்சரி, 1 நாட்டுப்புறப்பாட்டு, அது பொங்கல் சமயத்துல அவங்க லிஷா பண்ணக்கூடிய நிகழ்ச்சியில நாட்டுப்புறப்பாட்டு அதையும் நாங்க எடுத்து செஞ்சோம். கிராமிய இசை அதையும் நாங்க பண்ணோம். அந்த மாதிரி அமைப்புகள் தனியார்கள் பள்ளிகள் அனைவருமே கலாமஞ்சரிக்கும் சரி தமிழ் இசைக்கும் கை கொடுக்கின்றனர். சிங்கப்பூர் எல்லா காலகட்டத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா தமிழ் மொழிக்கும் தமிழுக்கும் எப்பவுமே ஒரு பெருமையும் ஒரு கை தூக்கி கொடுக்கிற ஒரு உணர்வும் தமிழர்களுக்கு உண்டு அப்படிங்கறத வந்து எல்லா சந்தர்ப்பங்களையுமே பார்க்க முடியுது இல்லைங்களா? இன் சிங்கப்பூர் ஐ கேன் பி வெரி அஷோர்ட் ஆஃப் தட். இன் சிங்கப்பூர்ல வந்து தமிழ் ஒரு அதிகாரத்துவ மொழி. அது என்ன எல்லா 4 மொழிகளுமே வளர்க்க வேண்டும். கலை கலாச்சாரத்தோடு அந்த மொழியோடு வாழ்வியல் சார்ந்த மொழியாக இருக்க வேண்டும் அப்படிங்கறது அரசாங்கத்துடைய கொள்கை. அதன் அடிப்படையில உங்களுக்கு நிறைய நிதி ஆதரவுகள் வழங்கப்படுகின்றன. அதுக்கு பள்ளிகளில் குழந்தைகள் அதை எடுத்து படிச்சாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சில கிரெடிட் பாயிண்ட்ஸ் உண்டு. சோ திட்டப்படியே அரசாங்கத்தின் திட்டப்படியே தமிழை வளர்ப்பதற்கு நிறைய திட்டங்கள் இங்கு வகுக்கப்படுகின்றன, அதை செயல்படுத்தியும் கொண்டு வருகின்றன. அந்த அடிப்படையில நீங்க பார்க்கும்பொழுது சிங்கப்பூர்ல தமிழுக்காக நீங்க ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு நினைச்சா நிச்சயமா உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட் கிடைக்கும். செம்மொழியான நம்மளோட தமிழ் மொழி எப்பவும் வளர்ந்துட்டுதான் இருக்கும். எழுத்தாளரா பரிமாணம் பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா எழுத்தாளரை வந்து ஒரு சமுதாயம் எப்படி பாக்குது அப்படின்னா ஒரு படைப்பாளியதான் பார்க்கும் இல்லைங்களா? எழுத்தாளரா இருந்துட்டு சமூகத்துல உங்களால மாற்றத்தை கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நிச்சயமாக முடியும். பென் இஸ் மைட்டியர் தென் ஸ்வார்ட். ஒரு பேச்சாளராலையும் எழுத்தாளராலையும் அதிகம் ஒரு என்ன நான் வயலன்ஸ் சொல்றோம் இல்லையா, இருந்த இடத்தில் இருந்து கொண்டே பேச்சாளர் போய் மேடையில பேச வேண்டும், இருந்த இடத்தில் இருந்து கொண்டே நிச்சயமாக கருத்துக்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க முடியும். சமுதாயத்தை என்டையரா நீங்க மாத்திருவீங்க அப்படின்னு நான் சொல்றதுக்கு கிடையாது. ஒவ்வொரு எவ்ரி டிராப் மேக்ஸ் அன் ஓஷன். சோ ஏதாவது ஒன்று ஒழித்து கொண்டே இருக்க வேண்டும் மக்களிடம். அந்த ஒழித்து கொண்டே இருக்கும் பொழுது அதை நிச்சயமாக சிறு சிறு படிகளில் அந்த முன்னேற்றத்தை கொண்டு வர முடியும். சோ எழுத்தாளர் அப்படிங்கிறவங்க நிச்சயமா ஒரு சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு சேர்க்க முடியும். ரொம்ப அற்புதமா சொல்லிருக்கீங்க திருமதி வைரவன். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களோட படைப்புலேயே முக்கியமா பேசப்பட வேண்டிய ஒரு படைப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா காரைக்கால் அம்மையாரோட திருவிரட்டை மணிமாலை. இப்ப அந்த மியூசிக் ஆல்பம் கொண்டு வந்தோம். காரைக்கால் அம்மையார் பத்தி நம்ம எல்லாம் கேட்கும் பொழுது சேக்கரா எழுந்த அந்த கதை தான் ஞாபகம் வரும் இல்லைங்களா? அம்மையார் வந்து தீவிர சிவபக்தி இல்லைங்களா? அவங்களோட பாடல்கள் வந்து பெரும்பாலான இடங்கள்ல வந்து இடம்பெறுறது இல்லை. உங்களுக்கு வந்து காரைக்கால் அம்மையாரோட பாடல்களை எடுத்து இசை வடிவமா கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்படி வந்தது? அது மட்டும் இல்லாம நீங்க வந்து அம்மையார் வாழ்ந்த ஊர்ல போய் இதற்கான படப்பிடிப்புல எடுத்திருக்கீங்க. காரைக்காலா இருக்கட்டும், துளசிங்கபுரம் இல்லைங்களா, அங்கேயா இருக்கட்டும், நிறைய இடங்கள்ல போய் நீங்க வந்து படப்பிடிப்பு எல்லாம் பண்ணிருக்கீங்க.
அவங்களோட வாழ்க்கை வரலாறு அதெல்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க, கேட்டும் தெரிஞ்சிருப்பீங்க. அதை பத்தின உங்களோட அனுபவத்தை எங்ககிட்ட சொல்லுங்க. ஒன் ஸ்டெப் லீட்ஸ் டு அனதர், அதுதான். சோ எதுவுமே ஒரு 10 வருட திட்டம் 5 வருட திட்டம் அப்படின்னு போட்டு எதுவுமே செய்யறது கிடையாது. ஒன்று செய்யும் பொழுது யாராவது ஒரு யோசனை சொன்னால் அதை எடுத்துக்கொண்டு அடுத்து செய்யறது. அந்த மாதிரி காரைக்கால் அம்மையாருடைய படைப்பும் இதுவரை படைக்கணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்து ஆசையா, தமிழ் செய்ய கலாமஜி ஆரம்பிக்கும் போதே உள்ள ஆசையா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்லை. ஒரு பன்னிசை மாநாடு, தமிழ் பன்னிசை மாநாடு வந்து நடந்தது. அந்த பன்னிசை மாநாடுல கலாமஞ்சரியும் நடத்தியது, அதுல ஒரு நிறுவனம் நடத்திய நிறுவனத்தில் அதுல நான் வந்து அதுல பேசினேன். தமிழிசை சிங்கப்பூரில் தமிழ் பன்னிசை எப்படி வளர்ந்து கொண்டிருக்கின்றதுன்னு ஒரு டாபிக் நான் ஒரு நாள் பேசினேன். அது பேசும் பொழுதுதான் லக்ஷ்மி தத்தை அப்படின்னு பாண்டிச்சேரியில உள்ள ப்ரொஃபஸர் தான் சொன்னாங்க, அம்மா நீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த காரைக்கால் அம்மையார் திருமுறைகள்லயே எனக்கு ரொம்ப பிடிச்சது காரைக்கால் அம்மையாரோடது ஒன்று, இதுல ரெண்டு பாட்டு எடுத்து நீங்க பேசும்பொழுது பாட முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் அதுக்கு என்னுடைய குரு கிட்ட வந்து மாமி இதுக்கு டியூன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாட்டு அதுல வந்து அவங்க டியூன் போட்டு கொடுத்தாங்க. அந்த பாட்டு ரெண்டையும் பாடும் பொழுதோ அதை கத்துக்கும் பொழுதோ இருந்த டிவைன் ஃபீலிங் நம்மளால அதை எக்ஸ்பிரஸ் பண்ணவே முடியாது. ஒரு எக்ஸ்டாசி அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு நமக்குள்ளேயே ஒரு பரவசம் அப்படின்னு. மனிதர்களால் இயற்றிய பாடல்களுக்கும் இறைவனை உணர்ந்து மனிதர்களால் பாடப்பட்ட பாடல்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த ஒவ்வொரு பாட்டுமே அத அந்த வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா நொந்தாத செந்தியில் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில வார்த்தைகள்லாம் ரொம்ப நமக்கு ஒரு பரவசம் மூட்டக்கூடியதாக இருந்தது. அது பாடிட்டு எனக்கு என்னமோ ரொம்ப ஒரு ஃபீலிங்ஸ், ஏன் இதை நம்ம காரைக்கால் அம்மையாரோட கொண்டு வரக்கூடாது, ஒரு இசை வடிவுல கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே எனக்கு நல்ல நிறைய ப்ரொஃபஸர்ஸ், தமிழ் ப்ரொஃபஸர்ஸ் டாக்டர் சுபத்தின்னப்பன் திரி, டாக்டர் ஏஆர் ஏ சிவகுமாரன் இப்படி போன்றது இங்கே உள்ள டாக்டர் சீதாலட்சுமி இவங்க எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த லிட்ரேச்சர் பார்ட்னா என்ன சந்தேகம் அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு அவங்க எல்லாருமே ஒரு இன்னொரு ரெஃபரன்ஸ் ஒரு படி மேலே போய் இங்கே இருக்கு இதுலேருந்து கூட நீங்க இன்னும் கூடுதலா எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. அப்ப டாக்டர் ஏஆர் ஏ சிவகுமாரன் வந்து இங்கே உள்ள திருமுறை மாநாட்டுல ஒரு பங்காளர், அவர் எப்பவுமே வந்து அதுல அந்த அமைப்புல இருக்கக்கூடிய ஒரு நபர். அவருக்கு நிறைய தொடர்பு, இது சம்பந்தமானவர்களோடு நிறைய தொடர்பு உண்டு. அவங்கதான் வந்து வெங்கட் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திருமுறையில ரொம்ப ஈடுபாடோட இருக்காங்கம்மா. காரைக்கால் அம்மையாரை பத்தி அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், நீங்க அவங்களோட பேசுங்க. நான் சொன்னேன் இல்லையா, ஒன் ஸ்டெப் லீட்ஸ் டு அனதர் அப்படின்னு சொல்லி, இப்படி ஒருத்தங்கள்ட்டயா பேசும் பொழுது ஒவ்வொருத்தங்களும் இவங்க கிட்ட போய் கேளுங்க அவங்க கிட்ட போய் கேளுங்க அப்படி ஒவ்வொருத்தங்க ஒன்னு சொல்லும் பொழுது தென் இட் நோ வி டேக் த ஸ்டெப் ஃபார்வர்ட். அப்படி திரு வெங்கட் ராமராமன் சார் அவங்க வந்து இதுல இதை நிறைய படித்து அதில் அறிந்து கொண்டவர்கள். சோ அவங்க தான் இந்த கதையெல்லாம் எப்படி காரைக்கால் அம்மையார் எங்கெங்கெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க கதையெல்லாம் அவங்க தான் சொன்னாங்க. உண்மையே சொல்ல போனா எனக்கு இதுல வந்து பெரிய நாலெட்ஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க சொன்னதுக்கு அப்புறமாட்டி இந்த டாக்டர் கே சிவராஜ் அப்படிங்கிறவங்க தான், அவர் இங்க சிஃபாஸ்ல எனக்கு கீபோர்டு வாத்தியாரா இருந்தாங்க. நவ் ஹி ஹஸ் மூவ்ட் பேக் டு பாண்டிச்சேரி. அவங்க தான் வந்து எது பண்ணாலும் சிவராஜ் சாருக்கு ப்ரொஃபஷனலா செய்யணும் அவரோடது, எதையுமே நீங்க வந்து அறகுறையா செஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க. காரைக்கால் அம்மையாரை பத்தி நீங்க செய்யறீங்க, நான் போய் உங்களுக்கு வீடியோ கேமராமேன் கூட்டிட்டு போய் குலசேகரப்பட்டினம் அவங்க வாழ்ந்த இடங்கள் தமிழ்நாட்டுல இருக்க இடங்கள் எல்லாம் நான் போய் எடுத்து உங்களுக்கு அந்த ஆல்பம் பண்ணி தரேன்னு சொல்லி அஷூரன்ஸ் அவங்க கொடுத்து, இட்ஸ் எ டீம் ஒர்க் ஆக்சுவலி. ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் லக்கி டு ஹேவ் குட் டீம், தோஸ் ஹூ ஸ்டாண்ட் பை மீ. அந்த மாதிரி அவருடைய முயற்சியில அவரு கேமராமேன் கூட்டிட்டு போய் தமிழகத்துல, இப்ப கோவிட் பீரியட்ல தான் நமக்கு டிராவலிங் பாசிபிலிட்டி இல்லாம இருக்கேன். ஸோ இந்த எல்லாம் இப்போ ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் லாஸ்ட் இயர் ஆகஸ்ட் செப்டம்பர்ல இந்த எல்லாம் இந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் போகும் பொழுது அவர் நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லி அங்க போயிட்டு அவங்க அதெல்லாம் எடுத்துட்டு வந்து வெங்கட்ராமன் சார் இதோடைய கதையெல்லாம் அவங்க சுருக்கமா மீண்டும் நல்லா வாசிச்சு அதை ஆராய்ச்சி பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு அந்த கதை சுருக்கத்தை அவரு அதை எழுதி இந்த எடிட்டிங் இந்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே திரு சிவராஜ் அவர்கள் அவங்க அங்கிருந்து கவனிச்சுட்டாங்க. என்னுடைய குரு இதுக்கு ஃபுல்லாவும் மியூசிக் போட்டாங்க. ஷி இஸ் அன் எக்ஸ்பர்ட் இன் மியூசிக். அந்த அவங்களுடைய தமிழ் அண்ட் மியூசிக் ரெண்டுலயும் அவங்களோட எக்ஸ்பர்டைஸ் இருந்ததுனால இதை கொண்டு வர முடிஞ்சது. அதுல பாத்தீங்கன்னா ஈசன் அல்லது அதெல்லாம் ஈசன் அவன் அல்லது அப்படிங்கிற மாதிரி அதோடைய பிரிச்சு அந்த திருக்குறள் மாதிரியே காரைக்கால் அம்மையாருடைய பாடல்களுமே வந்து அதை பிரிக்க தெரியணும் நமக்கு.
அதை பிரிச்சு அந்த தாளக்கட்டுக்குள்ள அந்த ராகத்துல கொண்டு வர முடிஞ்சாதான் இந்த மாதிரி பாடல்களுக்கு இசை வடிவம் கொடுக்க முடியும். நார்மலா எழுதுற நம்ம இப்ப பேசிட்டு இருக்க மாதிரி உயிரே செந்தமிழே அப்படிங்கிற மாதிரி உள்ள வார்த்தைகள் இல்ல அதெல்லாம். அதற்கு இந்த ஒரு அந்த அந்த தூய தமிழ்ல இருக்கிறது வந்து சேர்த்து 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 இருக்கிறது அந்த மீனிங்கோட அவங்க பிரிச்சு அந்த தாளக்கட்டுல போட்டு அந்த உச்சரிப்போட எனக்கு அவங்க அந்த ராகம் மாறாமல் சொல்லி கொடுத்தாங்க. அப்புறம் இந்த ஆல்பம் வந்து வெளிவந்தது. தமிழ் இலக்கியங்கள் பாத்தீங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு சிறப்பான இடம் இருக்கு. இங்க ரொம்ப சரியா காரைக்கால் குலசேகர பட்டினம் இங்கெல்லாம் வந்து அவங்க அம்மையார் வாழ்ந்த இடத்துல எல்லாம் எடுத்திருக்காங்க. இப்ப நீங்க வந்து இந்த தமிழ் இசையை வந்து கச்சேரிகள்ல பாடும் பொழுது நிகழ்ச்சிகள் நடத்தும் பொழுது நீங்க பாரதியார் பாடல்கள் பாரதிதாசன் பாடல்கள் ஆத்திச்சூடி அப்படின்னு நிறைய செக்மெண்ட்ஸ் எடுத்து பண்ணிருக்கீங்க இல்லைங்களா. இப்ப ஆத்திச்சூடி பாத்தீங்க அப்படின்னா ஔவையார் அவங்க வந்து ரொம்ப உயிர் எழுத்துக்களும் சரி எந்த எழுத்துக்களும் தமிழ் எழுத்துக்கள் கத்துக்கும் பொழுது அதுல ஒரு நல்லொழுக்கத்தையும் சேர்த்து சொல்லி கொடுக்குற மாதிரி தான் அவங்க எழுதியிருக்காங்க. முன்னூறு வார்த்தைகள் தான் ஆத்திச்சுடி. நீங்க பாத்தீங்கன்னா முன்னூறே வார்த்தைகள் தான். அந்த முன்னூறு வார்த்தைகள்ல ஒரு மனிதன் எப்படி ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும், உங்களுக்கு என்ன ப்ராப்ளம், ஆத்திச்சுடிய பாத்தீங்கன்னா அதுக்கு தீர்வு அந்த முன்னூறு வார்த்தைகள்ல ஔவையார் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா ரொம்ப அதுதான் அவங்களோட அந்த அந்த நாலேஜ் அப்படிங்கறது அதுதான் இல்லைங்களா. அவ்வளவு அற்புதமா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தமிழ் பெண்மணி இப்படி பண்ணிருக்காங்க. இவ்வளவு ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஒரு ஒரு அவங்களோட ஆத்திச்சூடி படிச்சு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் எல்லாருமே படிச்சிருக்கோம் இல்லைங்களா. அவ்வளவு ஆத்திச்சூடி வந்து ரிலேட்டிவா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. காரைக்கால் அம்மையாருடைய இதெல்லாம் வந்து திருப்பதிகம் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு புரிஞ்சுக்கிறதுங்கிறது. ரொம்ப திருவிரட்டை மணிமாலை எல்லாம் வந்து புரிஞ்சுக்கிறதுங்கிறது திருக்குறள் மாதிரி தான் ஈஸி கிடையாது. ஆத்திச்சுடி ஓரளவு ஈஸியராவும் இருக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும். தெரியும் புற ஒழுகு இன்னும் அந்த மாதிரி ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் எல்லாராலையும். அவ்வளவு வந்து ஒரு எளிமையா தான் எழுதியிருக்காங்க. ஆமா எளிமையா தான். இதை வந்து கச்சேரியிலயோ இல்ல நிகழ்ச்சியிலயோ கண்டிப்பா பாடியிருப்பீங்க. சோ எங்க நேயர்களுக்காக ஆத்திச்சுடி நீங்க வந்து இசை வடிவம் ஆக்கணும் எங்களுக்காக பாடி காமிக்கலாம். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல்வது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல். அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் இயல்வது கரவேல் ஈவது விளக்கேல் உடையது விளம்பேல் ஊக்கமது கைவிடேல். என்னெழுத்து இகழில் ஐ ஃபர்காட் த டெர்ம்ஸ். எனக்கு இன்னும் ஞாபகம் வருதுன்னா எனக்கு ரொம்ப அந்த அந்த செக்மெண்ட்ஸ் வந்து நாங்க ஒரு மூன்று நான்கு பகுதிகளா அதை பிரிச்சு சில இதுக்கு நடனம் அமைக்க பெற்று பாடினோம். அத வந்து தந்தை தாய் பேணுவது பத்தி பெற்றோரை நாம் காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறதுக்கு உள்ளது எல்லாத்தையும் அவங்க எழுதினதுல எல்லாம் எடுத்து அதையும் நாங்க இது பண்ணிருந்தோம். தந்தை தாய் எனக்கு வேர்டிங்ஸ் மறைஞ்சு போச்சு. நீங்க வந்து என்ன எழுத்து இகழேல் அப்படின்னு சொன்னீங்க. ஏற்பது இகழ்ச்சி ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஐயமிட்டு ஐயமிட்டு உன் ஒப்புரவு ஒழுகு ஓதுவது ஒளியேல் ஓதுவது ஒளியேல் அவ்வியம் பேசேல் அக்கம் சுருக்கேல் அப்படின்னு ரொம்ப அழகா ரொம்ப அற்புதமா பாடியிருக்கீங்க. தமிழ் இசை வளர்க்கறது மூலமா தமிழ் மொழியை கண்டிப்பா வளர்க்க முடியும். ஒரு இனம் அழியாம இருக்கணும் அப்படின்னா மொழி அழியாம இருக்கணும் இல்லைங்களா. அதோட முயற்சி தான் நம்ம பண்ற எல்லா விஷயங்களுமே இல்லைங்களா. உங்களுடைய எதிர்கால திட்டம் என்ன, அதை பத்தி எங்களுடைய நேர்களை கிட்ட பகிர்ந்துக்கோங்க. எதிர்கால திட்டம் அப்படின்னா இதை தொடர்ந்து செய்ய வேண்டும். தமிழ் இது வற்றாத கடல் போல் நமக்கு இது கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை வந்து எடுத்து எத்தனை பரிமாணங்களில் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். செய்யும் பொழுது இது நிறைய மக்களுக்கு சிங்கப்பூர் தாண்டியும் இப்ப இணையம் இப்ப நம்ம நீங்க அமெரிக்கால இருக்கீங்க நான் சிங்கப்பூர்ல இருக்கேன் இணையம் நம்மளை இணைத்திருக்கிறது. இணையம் வழி எதை வேண்டுமானாலும் நம்ம இப்ப கொண்டு சேர்க்க முடியும். சோ தொடர்ந்து முயற்சி செய்து ஒன்று கூடி தேர் இழுப்பது போல் நிறைய பேர் எங்களோட நிறைய நிறுவனங்கள் நிறைய தனியார்கள் கலந்து கொண்டு
இதுல எத்தனை எத்தனையோ தொல்காப்பியத்துல ஆரம்பிச்சு அகத்தியர் தொல்காப்பியர்ல இருந்து எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றன. சோ இத வந்து எப்படி வேணாலும் நம்ம இத தொடர்ந்து செய்ய முடியும், அதை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதுதான் எங்களுடைய கடல் கடந்து சிங்கப்பூர் தாண்டியும் இதை கொண்டு சேர்க்க வேண்டும். மலைத்தமிழ் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து மகளிர் தின ஸ்பெஷலா தான் இந்த நிகழ்ச்சி உங்ககிட்ட பேசிட்டு இருக்கோம். சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியில் இங்க சிறப்பு விருந்தினர் வந்திருக்கீங்க. இவ்வளவு பரிமாணங்கள், நாடகி, பேச்சாளர், எழுத்தாளர், பத்திரிகை ஆசிரியர் அப்படின்னு எக்கச்சக்கமான பரிமாணங்கள், இதெல்லாம் மீறி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா உங்களோட குடும்பம், உங்களோட குழந்தைங்க இல்லையா? அது நிறைய பேட்டிகளை நிறைய இடத்துல நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு விமனா பாத்தீங்க அப்படின்னா, நம்ம நிறைய விஷயங்கள் சாதிக்கிறோம், ஆனா நமக்கு எக்ஸ்ட்ரா லக்கேஜ் இருக்கு எப்பவுமே இல்லையா? ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ப்ரொஃபஷனை மட்டும் பார்க்காம நமக்கு பர்சனல் லைஃப்னு ஒண்ணு இருக்கு. காலையில எழுந்தா குழந்தைக்கு பசிக்கும், இந்த குழந்தைக்கு சாப்பாடு அஸ்திவாரம் அது, அதற்கு மேல போடப்படுவது எல்லாமே வந்து ஜோடனைகளும் அதற்கான அலங்காரங்களான கட்டடங்கள் தான் நம்ம மற்ற பரிமாணங்கள். கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நம்ம வந்து எக்கச்சக்கமா உழைக்க வேண்டியிருக்கு இல்லைங்களா? ஒர்க் லைஃப் பேலன்ஸ்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இப்போ இருக்க காலகட்டத்துல பாக்கப்படுது. எல்லார் வீட்லயுமே வந்து அதுக்கான சப்போர்ட் கிடைக்குமா அப்படின்னு அது ஒரு கேள்விக்குறிதான் இல்லைங்களா? இன்னும் வந்து பல பெண்கள் போராடிதான் இருக்காங்க சக்சஸ்ஃபுல்லா வர்றதுக்கு, அவங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லயும் சரி பர்சனல் லைஃப்லயும் சரி. அந்த மாதிரி பெண்களுக்கு, இந்த காலத்து பெண்களுக்கு உங்களோட அனுபவம் மூலமா உங்களோட அறிவுரை என்ன? இதுக்காகவே நான் ஒரு புத்தகமே எழுதியிருக்கேன், பெண்களே உங்கள் மதிப்பை உயர்த்தி கொள்ளுங்கள் புத்தகம். வந்து இப்படி போராடி கொண்டிருக்கும் பெண்களுக்கு, சாதிக்க வேண்டும் என்று நினைக்கும் பெண்கள், ஆனால் கதவுகள் திறக்க இன்னும் எனக்கு கதவுகள் திறக்கப்படவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய பெண்களுக்கான புத்தகம் தான் அது. எங்கிருந்தாலும் எந்த சூழலிலும் நம்மால் சாதிக்க முடியும். அது எந்த ஊர்ல இருந்தாலும் சரி, நீங்க எந்த மாதிரியான ஒரு சூழல் குடும்ப சூழலில் இருந்தாலும், ஒரு என்னோட ஆல்வேஸ் மை அட்வைசஸ் ஃபேமிலி லைஃப் விட்டுட்டு, நமக்கு பல தடைகள் இருக்கு, எனக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வெளியில இருக்குன்னு சொல்லி ஃபேமிலி லைஃப்ல இருந்து விலகி போய் நம்மளுடைய பாதைகளை தேட நினைக்கின்றார்கள் பெண்கள். அது முற்றிலும் தவறு, அது அது சரியான பாதை அல்ல. போராட்டம் என்பது, நீங்க வெளியில போனாலும் உங்களுக்கு போராட்டம் உண்டு, வீட்டுக்குள்ள இருக்கையிலையும் போராட்டம் உண்டு. போராட்டம் என்பது நம்மளோட பிறந்த ஒன்று, அதை எதிர்கொள்ளதான் நம்ம நம்மளை தயார்படுத்திக் கொள்ள வேண்டுமே தவிர, ஒரு பிரச்சனையிலிருந்து இன்னொரு பிரச்சனைக்கு போறதுனால அதுக்கு தீர்வு உங்க வாழ்க்கையில கிடைச்சிருச்சுன்னு கிடையாது. இந்த பிரச்சனையிலிருந்து ஒரு தீர்வு கிடைச்சிருக்குமே தவிர, இன்னொரு பிரச்சனைக்குள்ள மீண்டும் போகின்றீர்கள், அதுதான் உண்மை. ஆக பெண்கள் வந்து ஒரு திருமண பந்தம் நிச்சயமாக என்னால் ஒரு ஒரு சாலிட் ரீசன் என்னால் இருக்கவே முடியாது அப்படின்னு இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும்தான் திருமணத்திலிருந்து விலக முற்பட நினைக்க வேண்டும். கணவரால் ஏதோ ஒரு இது, எனக்கு இந்த எந்த ஒரு இதுவுமே கிடையாது, நான் எதற்காக இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தள்ளப்படும் பொழுது மட்டும்தான் நீங்க திருமண பந்தத்திலிருந்து விலக்கி, உங்களுக்கு அப்படி வரும் பொழுது உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, யூ கேன் ஸ்டாண்ட் ஆன் யுவர் ஓன். சின்ன சின்ன விஷயங்களுக்காக நாம் சண்டை போட்டு அந்த பந்தத்தில் விலகுவது என்பது தீர்வு கிடையாது. சோ திருமண பந்தம் சரி வந்து விடும், ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல் ஒரு காலகட்டத்தில் அது சரி வந்து சரியாக அந்த பாதை நமக்கு அமைய பெற்றுவிடும். சில பெண்கள் வந்து கிராமப்புறங்களிலோ ஒரு டவுன் சைட்ஸ்லயோ இருக்கல எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இல்லை அப்படின்னு நினைக்க வேண்டாம். இப்ப இன்டர்நெட் வந்துருச்சு, எல்லா ஊர்லயுமே வந்து ஏதோ ஒரு அமைப்பு இருக்கின்றன, ஏதோ ஒரு சோசியல் சர்வீஸ் நீங்க அதன் மூலம் நீங்க வெளிவரலாம். இல்ல உங்களை போலவே பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒண்ணு செய்து அதன் வழி நீங்கள் உங்களை உங்கள் திறமையை வெளிப்படுத்தி கொள்ளலாம். சோ உங்களுக்குள் ஒரு பெண்ணுக்கு திறமை என்பது எங்க இருந்தாலும் இருக்கிறது, அந்த திறமையை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். எது நமக்குள்ள திறமை, நம்ம குடும்ப சூழலுக்கு, நம்ம ஊர் சூழலுக்கு அதை நாம் எப்படி வெளியில் எடுத்து செல்லலாம் அப்படிங்கிற ஒரு திறந்த கண்ணோட்டத்தோடு பார்த்தால் எங்கிருந்தாலும் நமக்கு உள்ள திறமையை வைத்து நம்மால் வெளிவர முடியும், நம்மால் சாதிக்க முடியும். இதை நமக்குள் இருக்கும் திறமையை, நமக்குள் வீக்ஸ் அண்ட் ஸ்ட்ரெங்க்ஸ் ஸ்வாட் அனாலிசிஸ் மாதிரி, ஸ்ட்ரெங்க்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட்ஸ், இதை நம்மளே சரிவர நாம் நினைத்து கொண்டால் ஒரு வருட காலமா மூன்று வருட காலமா அது அது பிரச்சனை கிடையாது. ஒரு காலகட்டத்தில் நிச்சயமாக உங்களால் உங்களுடைய திறமையை வைத்து அந்த துறையில் சாதிக்க முடியும். ஜான்சி ராணி மாதிரியோ பிடி உஷா மாதிரியோ இருந்தாதான் சாதனையாளர்கள் என்பது அல்ல. வீட்டிற்குள் இருந்தாலும் உங்களால் சாதிக்க முடியும். ஒரு சிறு வட்டத்திற்குள் குவாண்டிட்டியா குவாலிட்டியா அனாலிசிஸ் தான். ஒரு குவாலிட்டி அது சின்ன வட்டத்துக்குள் இருந்தா கூட உங்களுக்கு திருப்திகர தரக்கூடியதாக, ஒரு பத்து பேருக்கு அது பிரயோஜனமாக இருந்தாலும் அதுவும் நீங்கள் சாதனையாளர் தான்.
சோ நம்மளுடைய அளவுகோல் என்ன என்பதை தெரிந்து கொண்டு எங்கு இருந்தாலும் நாம் அதை சரிவர செய்ய முற்பட்டால் நிச்சயமாக ஒரு பெண் வெற்றி அடைய முடியும். வாழ்க்கையே ஒரு போர்க்களம் வாழ்ந்தான் பார்க்கணும் இல்லையா? போர்க்களம் என மாறலாம், போர்கள் தான் மாறுமான அவ்வளவு அழகா ஒரு பாடல்கள்ல சொல்லிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு பிரச்சனை தான், எவ்வளவு நம்ம நீங்க யூ கூட ஹவ் அச்சீவ்ட் மெனி திங்ஸ் பட் ஸ்டில் இட்ஸ் எ சவாலஞ்ச். இட்ஸ் எ சவாலஞ்ச். நதிங் கம்ஸ் ஈஸி. நினைக்கிறோமோ அதுல எப்படி ஒருத்தர் வந்தாங்க அப்படிங்கிற அட்வைசஸ் எல்லாம் கரெக்டா நம்ம கான்கிரீட்டா எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதெல்லாம் ஒரு ஸ்டெப்பா வச்சு ஒரு பெஞ்ச் மார்க்கா அதெல்லாம் வச்சுட்டு நமக்கு அது வரும்பொழுது நம்மளே சோர்ந்து விடாமல் முடியும் முடியும் அப்படின்னு நம்ம செஞ்சோம்னா எங்க இருந்தாலும் நம்மளால சாதிக்க முடியும். ரொம்ப அற்புதமா அழகா சொன்னீங்க திருமதி பைரவன். இன்னைக்கு வலைதமிழ் நிகழ்ச்சியில எங்களுக்காக உங்களோட நேரத்தை செலவிட்டு உங்களோட அனுபவத்தை பகிர்ந்ததுல மிக்க நன்றி. நன்றிமா, நன்றி. வலைத்தமிழுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நான் ரொம்ப வருஷமாவே உங்களுடைய வலைத்தளம் அந்த இணையதளத்தையும் நான் வந்து வாசிக்கிறது உண்டு. இப்பொழுது டிவியா மாறிட்டு இப்பயும் நீங்க நிறைய வலைத்தமிழ் சிறப்பான நிகழ்ச்சிகளை படைத்துக் கொண்டிருக்கின்றனர். வலைத்தமிழ் நிகழ்ச்சிக்காக என்னை நேர்காணல் எடுத்ததற்கு உங்களுடைய நேயர்களுக்கும் என்னுடைய நன்றி, உங்களுக்கும் என்னுடைய நன்றி, திரு பார்த்தசாரதி சார் அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. இட்ஸ் அவர் பிளஷர் மேடம். ரொம்ப அருமையா அழகா பேசுனீங்க. ரொம்ப வந்து எப்பயுமே ஒருத்தர் கிட்ட பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும் இல்லைங்களா? அவ்வளவு விஷயங்கள் வந்து நாலேஜ் தான். இந்த ஒரு 1 hour ஒரு 45 minutes உங்களை மாதிரி ஒரு அனுபவம் மிக்க ஒரு பெண்மணி கிட்ட பேசும்பொழுது நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியுது இல்லைங்களா? நேர்களையும் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது வலைத்தமிழ். இன்னைக்கு வந்த திருமதி சௌந்தர நாயகி அவங்க நம்மளோட சந்திப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர். இவங்க எழுதின புத்தகங்கள், இசைத்தட்டுகள், இதை பத்தின டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களோட ஆன்லைன் வாய்ஸ் அப்படிங்கிற ஒரு இணையதளத்துல நீங்க பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் ராஜா. நன்றி, வணக்கம். வணக்கம், நன்றி.